அகட்டுக்காரே, இவட வரு 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 வரு. நீ அந்த போட்டு ஏன் இன்னும் வருகிறேன்? கல்யாணத்துக்கு வழி உண்டு. எப்படி எப்படி? மிஸ்டர் வாசு, ஒரு சீக்கிரம் தெரியுமோ? என்ன என்ன? நம்ம டாக்டர் அம்மே தப்பே நீங்களுக்கு கல்யாணம் கழிச்சு கொடுத்து நீங்களே மாப்பிள்ளை ஆக்கி கொள்ளணும்னு நினைக்கிறாரா? அப்படியா? பச்சே அம்மே, இது நேரடி ஆயிட்டு உங்கள்ட எப்படி சொல்ல முடியும்? அம்மையோட பொசிஷன் எந்த? ஒரு இண்டாக்கும் கொடுப்பாய். நீங்க தான் அதை நல்லோணம் புரிஞ்சு கொண்டு பப்பே லவ் பண்ணி காணிக்கணும். இதை விட பெண் பிள்ளைகள் வேற என்ன வாக்கும் சொல்ல முடியும்? புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. பப்பியே நான் லவ் பண்ணணும், அது அம்மா சொல்லாம சொல்றாங்க. அதுதானே அதுதானே. எப்படி லவ் பண்றதுங்க? என்ட குருவா இருப்பா, இதுக்கு ஒரு ஸ்கூல் உண்டோ? லவ் குருவி இல்லாத வித்தையாக்கும். எப்படி எப்படி? வரண்டா வரண்டா வரண்டா. போர்ட்டிக்கோ ஒன்னும் புரியல. எங்க எப்படி லவ் பண்றது சொல்லி கொடுங்க. சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெண் பிள்ளை, ஞான் ஒரு ஆண் பிள்ளை, எப்படி லவ் பண்ணுமென்னு நான் காணிச்சு தரேன். இந்த இது நான் ஒரு பெண் பிள்ளை. ஓ, இந்த காலத்து பெண் குட்டிகளுக்கு முண்டு உண்டோ? இல்ல, மறுக்கோ மறுக்கோ. ஒரு சின்ன விஷயம். என்ன? நான் ஒரு MBBS டாக்டர். நான் இந்த மாதிரி விசில் அடிச்சு கண்ணடிச்சு லவ் பண்ணா சீப்பா இருக்காது? என்ன சீப்பு? இது தானே சீப்பு. இது ரிச். விசில்ல கூட சீப்பு ரிச் இருக்குங்களா? இவட வரு. What a beautiful line. கருப்பு திராட்சையாக்கும். Oh my sweetie, sweetie. அந்த லிப்ஸ் எந்த ஒரு முதடுகள் கிடி கண்டால் கொத்தி களையும். எந்த ஒரு கண்ணம் கோல்டன் பப், அதில் ஒரு சிறிய குடி, அதுண்டகத்து அண்ணம் இன்னா தேனோ ஏங்கி நிற்கண்டா. திருக்கு என்ன கமிட் பண்ணண்டா. இனிமே நீங்க எதுவும் எனக்கு சொல்லாண்டா. இதை வச்சே நான் டெவலப் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இது எம்டியா இல்ல ஸ்டாக் இருக்கான்னு எக்ஸ்ரே எடுத்து கொடுக்குறேன், அப்ப பாத்து சொல்லுங்க. மிஸ்டர் வாசு, இப்போ நீங்க எனக்கு பிரதர் ஆனும். அக்குட்டியோட கன்னத்திலும் பெரிய குழி உண்டு, அதுலயும் தேனும் உண்டு. நீங்கள் எதெங்கிலும் தப்பு செய்து நீங்களுக்கு மூளை இல்லைன்னா பெண்குட்டிக்கு காட்டண்டா. அங்கன காட்டியோ ஆனையடி அப்பளம். எந்த இது? ஐயோ, இது சீப்பாக்கும். கண்ணடிச்சுட்டு விசில் அடிக்கிறதா இல்ல விசில் அடிச்சுட்டு கண்ணு அடிக்கிறதா? சிஸ்டர் ஒன்னா இருந்த கூட யார் கண்ணு போட்டா ரெண்டா போச்சு. வீட்டுல ஒத்தருக்கிட்டையும் பேச முடியல. எதுவும் தெரிஞ்சு விடுறா ரமா என் மனோரமா. நீங்களோ என்ன வர்த்தமானம்? வர்த்தமானம் இல்ல, வருமானமும் இல்ல. ஒருத்தரும் இல்லாத சமயம் பார்த்து முகத்தை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் வந்தேன். வந்து உட்கார்ந்த உடனே உடம்ப என்னமோ பண்றத. உன்னை பார்த்த அப்புறம் வர வேண்டிய மயக்கம் முன்னாலேயே வந்துடுது. ஓ, அது கொண்டு அங்க நெழுகின்றது. கைய கொஞ்சம் பாரு. கை இருக்கட்டே, எனக்கு வேற பணி உண்டு. நான் ஒண்ணு பறையிட்டே. பாரு பாரு. நீங்களே என் மனசு அபேட்சிக்கின்றது. எனக்கு வளர இஷ்டம். பச்சே குஞ்சலம் தண்ணே வளர சஞ்சலம் தருந்தது. குஞ்சலம் அல்ல, குடிமை. குடிமை எடுத்தாக்கும் கிராப்ல ஏ கோத்து அதை வெட்டி களையும். களையலங்கில் என் காது எங்களுக்கு கிட்டுகே இல்ல. கிட்டாதா ரமா? என்னை கேட்டா நேக்கு என்ன தெரியும்? நான் இவட தான் வச்சது. இங்க இருந்தா எங்க போறோம்? நான் தானே உட்கார்ந்திருந்தேன். நீங்க அவட உட்கார்ந்திருந்தது எந்த குருவா எப்பா? என்ன சிரஞ்சி இவட இருக்கல்ல? எப்ப பார்த்தாலும் வட வட. எனக்கு எப்பட
நான் எதுவும் அறியல. உன்னை பார்த்தா ஏதோ ஏறுறது. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா ஏறினதெல்லாம் இறங்க மாட்டேனது. ரமா, எனக்கு கண்ணு சொருகுது. கழுத்துல தலை நிக்க மாட்டேனது. கை தாங்கள என்ன கூட்டு போய். ஐயோ, என்ன பேஷண்ட்டுக்கு போட வச்சிருந்த ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் ஆனது. நான் எந்த செய்யும் குருவாயிரப்பா? என் அம்மை இப்பளை விட வராதிருக்கேன். பின்னாடி இருக்கிறது தெரியாத கண்ணாடி. என்ன வருவரு புதுசா வருவல்? அன்னைக்கு அப்படிதான் காலேஜுக்கு அனுப்புனீங்க. கண்ணடி நீங்க கல்லடி பட்டு வராத குறை வந்து சேர்ந்தேன். நீங்கள் வளர அவசரப்படுனது. காதல் என்றா செடியில் உள்ள புஷ்பமோ கிள்ளி கொண்டு வர. காதல் ஒரு மின்னலானும். ஓஹோ, அது எப்ப மின்னோ எங்க மின்னோன்னு நம்மளால சொல்ல முடியாதுன்றீங்களா? கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்களுக்கு ஞான் ஒரு குட் நியூஸ் பரையினது. என்னது என்னது? நம்மட பப்பி பப்பி பிக்னிக் போயிட்டு. அதே பச்சே, ஆ குஞ்சல குடும்பி குமாஸ்தா ராஜாவை முடுக்கி விட்டு அவட அனுப்பிட்டு. சும்மா இருக்க மாட்டானே. நீங்க அவடே ஆளுக்கு முந்தி இருக்கணும். கேட்டோம். ஆமா, நீங்க கேட்டோ கேட்டோன்றீங்க. அங்க போனா அவ மாட்டோ மாட்டோன்னு மாட்டா. அதுக்கு ஞான் எந்த செய்யும்? மனம் தளரண்டா. முயற்சி செய்தெங்கில் ஈ லோகத்தில் நடக்காதது உண்டோ? என்ற குருவாயிரப்பன் நீங்களை ரட்சிக்கணும். பொய்க்கோ பொய்க்கோ. இதோ புறப்படுறேன். வாசு, காதல் பரிசு. வாசு, ஈ வேஷம் நீங்களுக்கு ஒத்தல்ல மாதிரி நான் கிண்டலா. எந்த கிண்டலா? மத்தவங்களுக்கு பேண்டேஜ் கட்டுங்க டாக்டர் ஐயா. நீங்களே இங்க பேண்டேஜோடு வந்து நல்லோ மெட்டமில்லை. எல்லாம் உங்க கையில் இருந்தா. வெக்க இருக்கிறதுனாலதான் பகல்ல வராம ராத்திரில போர்வை போட்டுட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு உள்ள வந்தேன். அம்மாவை பார்த்து அழுந்துட்டுவாங்க. பாக்கல என்ன திட்டுவாங்க. சிஸ்டர், அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க. நீங்க வந்து எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்களே, இவனுக்கு கல்யாணங்கிற ஒரு கால்கட்ட போட்டாதான் உருப்படுவான்னு. இப்ப பாத்தீங்களா, கண்ணை ரெண்டும் விட்டுட்டு உடம்பெல்லாம் கட்ட போட்டுட்டாங்க. நீங்களுக்கு கட்ட போட்ட பின்னே கல்யாணம் நடக்கும். சிஸ்டர், எனக்கு உடம்பு வலி தாழ முடியாத பாத்ரூமுக்குள்ள கதவு சாத்திடுவோரு அழக. பிறந்தப்ப கூட நான் அப்படி அழல. பாவம் வாசு. ஆமா சிஸ்டர். சிஸ்டர் என்ன? எட்டாம் நம்பர் வார்டுல கனக சுந்தர வல்லி சைரகம். அந்த அம்மா இப்ப எப்படி? அம்மே மேல போய் நீங்களுக்கு ரெஸ்ட் வேணுங்கில் ஆ பெட்டு காலி ஆயிட்டு. கனக சுந்தரவல்லி பெட்டுக்கு என்ன அனுப்புறேன். அந்த பொண்ணு மனச மாத்தணும், என் பக்கம் திருப்பணும், அத நீ பாக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, இதுல உமக்கே இவ்வளவு அக்கறை இருக்கு. அக்கறை இருக்குன்னு இப்படி விட்டாரு. ஏன்னா என்னன்னா, அந்த பொண்ணு உண்மை விரும்பி நீர் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா அம்மா ஒன்னாயிடுவோம். எங்க அப்பா அம்மாவா? உமக்கேடிய அப்பா அம்மா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா. அப்படி அவ ஒன்னாயிட்டா அந்த புண்ணிய உண்மை வந்து சேரும். என் பாயிண்ட் என்னன்னா, அந்த புண்ணியத்தை அந்த வாசு பையும் தட்டிக்கிட்டு போகக்கூடாது. அதுதான் என்னுடைய கவலை. மிஸ்டர் ராம், உன் கவலையை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ உட்கார். தம்பி, காலேஜ் விட்டாச்சா? நான் காலேஜ் விட்டு ரொம்ப வருஷமாச்சு. அட, நீ படிச்ச காலேஜ். எங்க அப்படி? என் ஃப்ரெண்டோட அம்மா இங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்களை பார்த்து பேசிட்டு பாருன்னு வந்திருக்கேன். ஷீஸ் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓஹோ, அதுக்கு உள்ள போக வேண்டியதானே? எதுக்கு வாட்ச்மேன் மாதிரி கேட்டுக்கிட்டு நிக்கணும்? அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு இருக்கா? ரெண்டு பேருக்கு இருந்தா ஏன் இங்க வந்து நிக்கிறோம்? காசுல பிஸியா இருப்பாங்கல்ல, போய் பாக்கலாமா? மூளை இல்லாம நீங்க எங்க எப்படி? இல்ல, என் ஃபாதரோட ஃப்ரெண்ட் தான் இந்த காலேஜ் பிரின்சிபால். என் ஃபாதர் வந்து லெட்டர் எழுதிருந்தாரு எனக்கு, போய் பார்க்க சொல்லி. தட் பாய் ஸ்ட்ரென்த் இருக்கா? உனக்கு இருக்கா? ரெண்டு பேருக்கு இல்லாம வாசல் நின்றுக்கோம். பாபா, நல்ல பாலா ஊத்து, இல்லைன்னா பசங்க காபி சாப்பிடாதுங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? தள்ளி தொட்டாலும் பாருங்க. அது ஆமா அம்மா இல்லீங்களா? அம்மா இல்லீங்களா? நீங்க வந்துட்டீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மா தூங்குற. ஊத்துறேங்க.
போறீங்க? இப்படி போங்க. என் பங்கு பால் இதுல ஊத்துங்க. ஆமா, வீட்ல எல்லாமே பாதியான பிறகு பால்ல மட்டும் பங்கு வேணாமா? அது அவங்கிட்டயே போய் வாங்கிக்கிறதா? அம்மா தான் தூங்குறாங்களே, ஐயா சொல்லிட்டீங்களே பால் காரங்கிட்ட, நான் எப்படி வாங்குறது? எனக்கு பாதிதான் தேவை. பப்பி பப்பி பாபு கரடி எங்க போகும் புத்தி மட்டேரி காப்பிய கூட சாரிப்பா. வாயெல்லாம் கசப்பு. இந்த காபி வாங்கணும் யார் உங்ககிட்ட அழுது? சும்மா டாடி இங்க வாங்க. ஓ வாங்கல டாடி ப்ளீஸ். என்னமா உட்காருங்க. ஆமா, வாட் இஸ் தி சமைல் டுடே? ஏமா கேட்க மாட்டேன். அப்பா நான் சமையல் பட்டியல் தயாரிக்கிறேன், அக்கா ஓகே பண்ணுவாங்க, நீங்க சமைச்சிருங்க. ஆனா எனக்கு கட்டாயம் ஹாம்லெட் வேணும். நீ மட்டும் பால்ல பங்கு கேக்கல. பால் பால்காரன் கொண்டு வந்து ஊத்துறா. இது நான் கஷ்டப்பட்டு மார்க்கெட் தேடி கொண்டு வந்த கறி. போடு. சரி வாங்குங்க. ஐயா போடு 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 இருக்க. ஐயா ஒரே காஞ்சரந்தி. இதுல மொத்தம் நாலு எலிமெண்ட் போல இருக்கு, தேய்ச்சுக்கோங்க. தெளியும் எனக்கு இதுக்கு நாலு. இந்தா உன் பங்கு ரெண்டு, நீயும் தேய்ச்சுக்க. அங்கேயும் தள்ளிட்டான். இந்தாங்க புடலங்க. எனக்கு இதுக்கு ரெண்டு புடலங்க. உங்களுக்கு இல்ல, பெரிய பையனுக்கு. அவனுக்கு புடலங்க பொரியலன்னா ரொம்ப இஷ்டம். கொஞ்சம் தேங்காய் வெங்காய துருவி போட்டு வாய்க்கு வச்சா லட்சணமா சமையல் பண்ணி போடுங்க. நாளை மறுநாள் ஏறி இங்க போட்டுருக்குங்க. வேற ஒரு தலைவர காரியம், அவசரமா இன்னைக்கே நான் ஊருக்கு போனுங்க.
ஊருக்கு போயா யாரு வேண்டாம் சொன்னாங்க? ஏயா இருக்கா வந்து எம்பரான வேணுமா அர்ஜென்டா? இதெல்லாம் என் கார்கிட்ட சொன்னாக்க கேசு தள்ளி போட்டு வாயை வாங்கிட மாட்டாரா? யோ சிவராம் எங்க எங்க கிட்ட ஒண்ணுமே சொல்லல சார். யோ நீ எடுத்த காலை பண்ணியா நான் கவனிச்சுக்கிறேன். உமக்கு என்னையா வந்து எனக்கு ஒண்ணு இல்ல சார், நம்ம கேசத்தான் கிடப்பில போட்டீங்க, அதுக்கு உசுறு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு போறான்னு வந்தேன். உசுறு தானே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. யோ ஸ்டாம்ப் பேப்பர் கோர்ட்டு செலவு ஐயாவுடைய பீஸ் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்காத. உண்மையே காணும் ஒரு மாசமா உமக்கே உசுறு இருக்கோ இல்லையோ நாங்க சந்தேகப்பட்டு இருந்தா உன் கேசுக்கு உசுறு இருக்கோ இல்லையோன்னு கேட்க வந்துட்டேன். யோ நாளைக்கு சேம்பருக்கு வந்து பாரு சில்லறையோட, அப்பதான் உன் கேசுக்கு உசுறு வரும். போ. ஏன் நினைக்கிற ஐயா ஒண்ணு சொல்லலீங்களே? எனக்கு இதை விட வேலை முக்கியமான வேலை அர்ஜென்டா உள்ள இருக்கு தெரியுமில்ல. ஆனா நீ சமையல் வேலையில வந்து எனக்கு அசிஸ்ட் பண்ண வேண்டாப்பா, ஆபீஸ் வேலையாவது கவனிக்கலாமல்லையா? புடவையாவது என்னைய தர்ற போயிடும். உன் பேரு? மிஸ் பாபி. அதாவது பத்மினி. வயசு? ஸ்வீட் 20. உங்க அப்பா பேரு உங்களுக்கு தெரியாதா? மிஸ்டர் சுந்தரம் இந்த ஊர்லயே பெரிய நாயர். உனக்கு என்ன உடம்புக்கு? காலையில இருந்து ஒரே தலைவலி, நாளைக்கு கண்டிப்பா ஜரம் வரப்போகுது. நாளைக்கு தானே வரப்போகுது? வயதட்டு போதும் மூடு, உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். கையெடு காக்கா எல்லாம் வேண்டாம். வணக்கமே. என்ன பண்ண சொல்ற? நாளைக்கு தான் உனக்கு ஜுரம் லாரியில வரப்போகுது. ஏதாவது மாத்திரை கொடுங்க மாமி. என்ன மாத்திரை? டாக்டர் நானா நீயா? ப்ளீஸ் மாமி டாக்டர் மாத்திரை. ஆல் ரைட். இந்த மாத்திரை காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு சாப்பிடு. வீட்ல ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஒரு மாசம் ரெஸ்ட். காலேஜ் போலாம். பத்மினி மம்மி வீட்டை நான் இங்க டாக்டர். வாட் அபவுட் மை கன்சல்டிங் ஃபீஸ்? என்னுடைய பணம் எங்க? என்கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லாம ஏன் வந்த? என்ன தர்மாஸ்பத்திரியா? இதான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரம் மை ஃபாதர். மிஸ் பத்மினி, இந்த 25 நயா பைசா கூட நான் கன்சல்டிங் ஃபீஸா வாங்குறது இல்ல, நான் பணத்தை தான் வாங்குவேன். உங்க அப்பாவை கேட்டு பணத்தை வாங்கிடுவா. ஒரு நிமிஷம் பொறுத்துக்குங்க, வந்துடுறேன். 10 நிமிஷம் பொறுத்துக்கிறேன். உங்க அப்பாவை கேட்டு பணத்தை வாங்கிடுவா. நெக்ஸ்ட். பப்பி பப்பி மருந்துட்டாங்க.
இருக்கட்டும், இந்த பணத்தை கொண்டு போய் மூஞ்சல் எரிஞ்சிட்டு அவன் பல்ல உடைக்கிற மாதிரி நாலு வாரத்தை நறுக்கு திருக்கி கட்டு வர. நீங்க தானே டாக்டர் மீனாட்சி? நான் குழந்தைகளுக்கும் பொம்பளைங்களுக்கு தான் வைத்தியம் பாக்குறது. நான் உங்ககிட்ட வைத்தியம் பாத்துக்க வரல, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தாலும் தெரிஞ்சுட்டு போக வந்தேன் இது வரைக்கும். ஆமா, நம்ம பொண்ணுகிட்டே, அதாவது நீங்க பெத்த பொண்ணுகிட்டே வைத்தியம் பார்க்க ஃபீஸ் கேட்டீங்களாமே? எஸ் சார், நான் தொழில் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பெத்த பொண்ணா இருந்தாலும் தம்ம வைத்தியம் கிடையாது. அதாவது ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை தவிர வேற எந்த விதமான உறவும் உங்களுக்கு? எஸ் எஸ் யூ ஆர் ரைட் கரெக்ட். எதிர்பார்க்க கத்தியும் கத்திரியும் பிடிக்கிறவங்க கிட்ட கருணை எதிர்பார்த்தது ரொம்ப தப்பு. உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ்? 15 ரூபாய். ஆனா உங்க மாதிரி கரண்டி பிடிக்கிற ஆம்பளைங்க கிட்ட நான் ஜாஸ்தி எதிர்பார்க்கறது இல்ல. நான்சென்ஸ், டேக் யுவர் ஃபீஸ். சில்ற இல்ல, நோ சேஞ்ச், கீப் தி சேஞ்ச். லாயர், கரண்டி. நீங்க நீ நிஜமாவே ரொம்ப விளையாட்டு பிள்ளை. நான் உன்னை எப்படி இப்படி எல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துருவே போயிருக்கேன். உங்க நம்பிக்கை கெடுக்க மாட்டேன் சார். I'm perfectly all right. இந்த கொடைக்கானல் எஸ்டேட் கேஸ் ஃபைல் டைப் பண்ணி ரெடி பண்ண சொன்னேன். என்னாச்சு? கொடைக்கானல் போய் பாக்குறேன் சார். எப்பா கொடைக்கானலுக்கே போயிடுற? கங்கிராச்சுலேஷன்ஸ். பாத்து வாங்க. அந்த பேஷண்ட் எங்க வீட்டுக்கு பால் ஊத்துறவன். அவன் பொண்டாட்டி என் கால விழுந்து, அம்மா எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க, என் வயித்துல பால் ஊத்துங்க அப்படின்னு என் கால விழுந்து அழுதா. அந்த கேஸ நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க அவன் தாலியை காப்பாத்திட்டீங்க. I am very happy about it. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நம்ம என்ன வச்சிராங்க? இதெல்லாம் ரெண்டா இருக்கு. ஒண்ணு நீங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் சேத்தாங்க. மாமி 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 மாமி, என்ன ஆச்சு மம்மிக்கு? எக்ஸ்பிரஸ் நியூஸ் டெலிபோன் பில் எக்கச்சக்கமா வந்திருக்கு. டாடி அவங்க ஷேர் கொடுத்ததாக மீதி உங்ககிட்ட வாங்க சொன்னாங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். கட்டலன்னு கட் பண்ணிடுவாங்க. பண்ணட்டும். என்ன பாதி பாதியா? உங்க ஃபாதர் நான் அர்த்தநாதீஸ்வரர் கதையை அடாப்ட் பண்றாரா? இதெல்லாம் வீடா ஷேர் மார்க்கெட்டா? ரெண்டும். மிஸ்டர் வாசு, நீங்க பிரம்மச்சாரி, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த பில்லு மட்டும் இல்ல, வீட்டுல எதையுமே நாங்க ரெண்டு பேரா ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோம் பாருங்க. அதனால எந்த பாரத்தையுமே நாங்க ரெண்டு பேரா சுமக்கிறது நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க இப்படி பாக்குறதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். எங்க பாக்குறீங்க டாக்டர்? நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ஷேர் மார்க்கெட் பத்தி. ஆமா, நல்ல மார்க்கெட்டுங்க. ஆமா, இப்போ நம்ம எதெடுத்தாலும் பிரிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு மூணு அழகான குழந்தைங்க இருக்கு. ஆமாங்க, முதல் அழகு. அது எப்படி ஒன்றரை ஒன்றையா கட் பண்ண முடியுங்களா? கட் பண்ண வேண்டாமே, அன்ப ரெண்டா பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் வாசு, நம்ம பப்பி இருக்கு. பார்த்தேன். பப்பினா எங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கும். பிடிக்கும். பெரிய பையனா எனக்கு பிடிக்கும், கடைசி பையனா அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அந்த கூட கொஞ்சம் பிரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இன்னும் ரெண்டாவே இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணலையா? செக் புக் எங்க? இதோ. தன் பேரோட புருஷன் பேரை சேர்த்து போடுறதே அவமானம் நினைக்கிறேன். இந்த காலத்துல உங்களை போல சில பேர் இருக்கிறதுனாலதான் பண்பாடு வாழ்ந்துகிட்டே இருக்கு. இத பாருங்க வாசு, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். அமௌண்ட் நீ ஃபில் பண்ணிக்கோ. ஓகே.
இதென்ன வளைஞ்சி நெளிஞ்சி எஸ் மாதிரி நிக்கிறீங்க? என்னத்துக்கு அஞ்சுல வளைஞ்சாதான் ஐம்பதுல நிமிந்து நிமிக்க முடியும். புது தீர்வு இத பாருங்க. இப்படி நீங்க நான்றதும் கோன்றதும் அசைத்தனமா பதில் சொல்றதும் எல்லாம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா we are doctors, dignified ஆ இருக்கணும். நம்ம பப்பிய பத்தி என்ன நினைக்கிறேன்? அதான் வேணாம் சொன்னேன். என்ன கேட்டீங்க டாக்டர்? என்ன கேட்டேன்? நம்ம பப்பிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஷோரூம் டால் மாதிரி ஸ்வீட்டா இருக்காங்க. ஸ்வீட் மட்டும் இல்ல, she is very intelligent, very sharp. அதே மாதிரி நீங்களும் இன்டெலிஜென்ட் ஆகும், பிரைட் ஆகும் இருக்கணும். எதுக்குன்னா அவ உங்களை லைக் பண்ணணும். என் மனசுல நான் என்ன வச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியுதுதான். அது கீழே வச்சிருந்த மாதிரி அசட்டுத்தனம் சேர்த்து இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் ஜெர்க்கு கொடுக்கறது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த ஸ்பெஷல் வார்டில் பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்க போறீங்க? எந்த கம்பெனி மருந்து இது? சாரி டாக்டர், லெட்ரமைசின். என்ன